புதுச்சேரி ஆளும் காங்கிரஸ் அரசு மீது அதிருப்தியில் உள்ள பொதுப்பணித்துறை அமைச்சர் நமச்சிவாயும் இரண்டாவது நாளாக காங்கிரஸ் கட்சியில் உள்ள தனது ஆதரவாளர்களுடன் தனியார் விடுதியில் ஆலோசனை நடத்தினார். இதில் 500 மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் பேசிய அமைச்சர் நமச்சிவாயும் கடந்த 5 ஆண்டுகளாக காங்கிரஸ் கட்சியின் தலைவராக சிறந்த முறையில் இரவு பகலாக செயல்பட்டதன் காரணமாக பொது தேர்தல், இடைத்தேர்தல் மற்றும் பாராளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் வெற்றி பெற முடிந்ததாகவும் மேலும் பல்வேறு இடர்பாடுகளை தலைவர்கள் தமக்கு கொடுத்தது தொடர்பாக கட்சி தலைமைக்கு தகவல் தெரிவித்த நிலையில் அவ்வப்போது அழைத்து பேசி சமாதானப்படுத்தியதாகவும் மேலும் கட்சி நிர்வாகிகளுக்கு வாரிய தலைவர் பதவி கொடுக்கும் வகையில் 40 பேர் கொண்ட பட்டியலை தயாரித்து சோனியாகாந்தி ஒப்புதல் அளித்தும் கூட அதை செயல்படுத்த முடியாத நிலையில் உள்ளதாக வேதனை தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், அரசு நிர்வாகத்தை சரியாக செயல்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலையாலும் நம்பியுள்ள தொண்டர்களுக்கு எதுவும் செய்ய முடியாத நிலையில் வெகு விரைவில் சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ய உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். கடந்த தேர்தலின் போது அமைச்சர் நமச்சிவாயும் முதலமைச்சர் வேட்பாளராக களமிறக்கப்பட்டார். இடையில் முதலமைச்சராக நாராயணசாமி தேர்வு செய்யப்பட்டதால் அமைச்சர் நமச்சிவாயும் ஆதரவாளர்களிடம் அதிருப்தி இருந்து வந்தது. இந்நிலையில் சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஒரு சில மாதங்களே உள்ள நிலையில் அமைச்சர் நமச்சிவாயும் பதவியை ராஜினாமா செய்வேன் என்று கூறியிருக்கின்றார். கடந்த 4.5 ஆண்டுகளாக காங்கிரஸ் தொண்டர்கள் பொதுமக்களுக்கு எவ்வித நலத்திட்டங்களையும் செய்ய முடியவில்லை என அதிருப்தியில் உள்ள நிலையில் அமைச்சர் நமச்சிவாயும் தனது பதவியை ராஜினாமா செய்வேன் என கூறியிருப்பது புதுச்சேரி அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் வருகின்ற 29ஆம் தேதி பாரதிய ஜனதா கட்சி தேசிய தலைவர் நட்டா புதுச்சேரிக்கு வருகை தருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. அவரது வருகையின் போது புதுச்சேரி அரசியலில் மேலும் பல அதிரடி திருப்பங்கள் ஏற்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது குறிப்பிடத்தக்கது. நன்றியை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். விரைவாக என்னுடைய அமைச்சர் பதவியும் சட்டமன்ற உறுப்பினர் பதவியும் நான் ராஜினாமா செய்வதற்கு தயாராக இருக்கின்றேன். எனவே இதுநாள் வரையிலே எனக்கு ஒத்துழைப்பு நல்கிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை மீண்டும் ஒரு முறை தெரிவித்து எப்பொழுதும் என்னுடைய வாழ்நாள் முழுவதும் நான் பதவியில் இருந்தாலும் இல்லை என்று சொன்னாலும் கூட நான் உங்களுக்காக பாடுபடுவதற்கும் உங்களில் ஒருவனாக இருந்து உங்களுடைய சகோதரனாக இருந்து நான் பாடுபடுவதற்கு என்றென்றைக்கும் தயாராக இருக்கின்றேன் என்று இந்த நேரத்திலே நான் உங்களுக்கு என்னுடைய உறுதியை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்ள எனவே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. வணக்கம். முதலமைச்சர் நமச்சிவாயம்